அடங்கிய தொகுப்பு வந்து 500 ரூபாய்க்கு கொடுக்கப்படும் என்று மாண்பு முதலமைச்சர் அறிவித்தார்கள். கூட்டுறவுத்துறையின் மூலமாக பொது விநியோக கடைகள் மொத்தம் வந்து 23,486 முழு நேர நியாய விலை கடைகளிலும் மொத்த கூட்டுறவு பண்டக சாலைகளிலும் சுயசேவை பிரிவுகளிலும் சிறு பல்பொருள் அங்காடிகளிலும் அம்மா சிறு கூட்டுறவு சிறப்பு அங்காடிகள் மூலமாகவும் மற்றும் நகரும் பண்ணை பசுமை நுகர்வோர் கடையின் மூலமாகவும் இந்த 500 ரூபா கொண்ட பாக்கெட் 500 ரூபாய் கொண்ட பேக் கொடுக்கப்படும். இதில் வந்து என்னென்னா 19 பொருட்கள் இருக்கிறது. இது வந்து வெளி மார்க்கெட்டை வெளியே வாங்கினோம்னா 597 ரூபா வருது. இதனுடைய விலை மதிப்பு நம்ம வந்து 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 105 ரூபா அவங்களுக்கு மிச்சம் கிடைக்கிறது. 500 ரூபாய்க்கு பொருள் வாங்கும்போது 105 ரூபாய் அவங்களுக்கு வாங்குறவங்களுக்கு சாதகமாக கிடைக்கிறது. இது மாண்பு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் இதை கூட்டுறவுத்துறையின் மூலமாக செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா 19 மளிகை பொருட்கள் அடங்கிய 10 லட்சம் மளிகை தொகுப்புகள் இன்றைக்கு இன்று முதல் எல்லா தமிழகம் முழுவதும் வழங்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மற்ற இது வந்து விலைவாசியை கட்டுப்படுத்துகின்ற வகையிலும் குறிப்பாக கூட்டுறவுத்துறை எப்பொழுதும் இதுபோன்ற சூழ்நிலை காலங்களில் வெளி மார்க்கெட்டில் விலையேற்ற இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் மொத்தமாக கொள்முதல் செய்து உற்பத்தியாகிற இடங்களில் வாங்கி குறைந்த விலைக்கு மக்களுக்கு லாபம் நோக்கமின்றி வழங்கப்படுகிறது என்பதை இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். ஏறத்தாழ 20% அவர்களுக்கு லாபம் கிடைக்கிறது. யார் வேணாலும் வாங்கிக்கலாம். குடும்ப அட்டைதாரி, இது குடும்ப அட்டைதாரர்கள்லாம் இல்லை. 500 ரூபா இந்த இப்போ இது யார் வேணாலும் வாங்கலாம், மொத்தமாகவும் வாங்கிக்கலாம், சில்லறையாகவும் வாங்கிக்கலாம். சில்லறை ஒரு அவங்களுக்கு வெறும் பருப்பு மட்டும்தான் தேவைன்னா பருப்பு வாங்கிக்கலாம், வத்தல் வேணால் வத்தல் வாங்கிக்கலாம். எது எது தேவையோ இதில் 19 பொருள் அடங்கியிருக்கு. எல்லா இதுவும் இருக்குது. துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காணாப்பருப்பு, மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம், தோசைப்புளி, பொறிகளில் நீட்டு மிளகாய், நீளமான மிளகாய், தனியாக, மஞ்சள் தூள், டீ தூள், உப்பு, பூண்டு, கோல்டு வின்னர் 200 கிராம் ஆயிலு, பட்டை, சோம்பு, மிளகாய் தூள் ஆக ஒரு குடும்பத்துக்கு தேவையான அத்தனை மளிகை பொருளும் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படுகிறது. எத்தனை தொகுப்பு வேணாலும் வாங்கிக்கலாம். அவங்க யார் வேணாலும் வாங்கிக்கலாம், எத்தனை வாங்கிக்கலாம், சில்லறையாகவும் வாங்கிக்கலாம். மொத்தமாக தான் வாங்கணும்னு இல்லை. 500 ரூபாய்க்கும் 500 ரூபா கொடுத்தா தான் தொகுப்பு தருவோம் அப்படின்றதும் கிடையாது. சில்லறையாகவும் வாங்கிக்கலாம். அந்த இல்லை இல்லை, இது அந்த இது முடியும் தொட்டிக்கும் மக்களுடைய ஆமாம் மக்களுக்காக இதை செய்ய சொல்லியிருக்காங்க. மாண்பு முதலமைச்சர் ஆணையிட்டு இருக்கிறார். அந்த அடிப்படையில் கூட்டுறவுத்துறை நடவடிக்கை எடுக்கும். கடந்த வாரம் நான் உயர்மட்ட அலுவலக கூட்டம் போட்டு சென்னையில் எங்களுடைய பதிவாளர் அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு உயர் அலுவலர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு இந்த ஜேபிசி மொத்த கொள்முதல் மையம் மூலமாக வாங்கி அங்கங்கே அனுப்பப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற அனைத்து கூட்டுறவுத்துறை சார்ந்த கடைகளில் கொடுக்கப்படுகிறது. 20% நிச்சயமாக வழிவகுக்காது. ஒருவருக்கு அதாவது போகிற அதனுடைய விலைவாசி போகிற வெளி மார்க்கெட்டை நிச்சயமாக வெளி மார்க்கெட்டில் இது மூலமாக விலைவாசி கட்டுப்படுத்த தான் படும். அந்த மாதிரி யாரும் வாங்க மாட்டாங்க. யாரும் பதுக்கிறதுக்கான நடவடிக்கை இல்லை. அது கட்டுப்படுத்தப்படும். இல்லை, அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது எப்படி விற்பனை ஆகுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிறத எடுத்துக்கிட்டு அது மாதிரி நடவடிக்கை எடுக்கும்.